தமிழ்நாட்டில் யார் வில் பவர் அப்படின்னா பீப்புள், மக்கள் தான் பவர். அவங்க போடுற ஓட்டில் தான் எம்எல்ஏ எம்பி வராங்க. அவங்க கொண்டு வர தீர்மானத்துக்கு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி போக வேண்டியதுக்கு காலதாமதம் ஏற்படும் போதோ அல்லது அதுக்கு பின்னடை ஏற்படும் போதோ அது மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக தான் எடுத்துக்கணுமே தவிர வேற யாருக்கோ தனிப்பட்ட சபாநாயகருக்கோ ஒரு கட்சிக்கோ அல்ல. இதுதான் ஒரு பொதுவான கருத்து. ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம தமிழக சட்டமன்றத்திலையும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி என்று எண்ணிக்கிட்டேன் அந்த சட்டம் நிறைவேற்ற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஆகவே தான் சொல்கிறேன், ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு புள்ளியை வச்சோம்னா அது எப்போமாவது ஒரு முறை பலன் கொடுக்கும். நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய விவசாய சட்டம் அது மாநில பட்டியலில் இருக்குது. மாநில அரசுகிட்ட கலந்து பேசாமல் இந்த சட்டம் கொண்டு வந்தது ஏற்புடையதல்லன்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தாங்க. அது நிறைவேற்றப்பட்டு சென்றது. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாதத்தில் அதுக்கு என்ன கிடச்சிருக்கு, பலன் கிடச்சிருக்கு. இதே போல தான் அகில இந்திய அளவில் நடந்த கான்ஃபரன்ஸில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் இந்த முறையில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த புள்ளி ஒரு நாள் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காலம் விரைவில் வரும். To watch 24/7 News Live, download ETV Bharat app.